1979 டிசம்பர் மாதம் 24 தேதி சோவியத் ஒன்றிய இராணுவத்தின் 40th பிரிவு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு அந்த மண்ணில் வந்திறங்கியது. சுமார் 1 கால ஆப்கானிஸ்தானின் ஆக்கிரமிப்பு என்பது சொல்ல முடியாத வேதனையை ஆப்கான் மக்களுக்கும், அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற அதிர்ச்சியை உலகம் முழுவதற்கும் ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் களத்தில் அமெரிக்காவின் CIA-யும் இறங்கி நின்று விளையாடியது. கொரியாவிலும் வியட்நாமிலும் அமெரிக்காவுக்கு சோவியத் செய்திருந்த சதிகளுக்கான பதிலடியின் ஒரு களமாக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்திக் கொண்டது அமெரிக்கா. இந்த இரண்டு வல்லரசுகளின் போட்டியின் இடைநடுவே அகப்பட்டு ஆப்கானின் அப்பாவி மக்கள் அநியாயமாக பலியானார்கள். சுமார் 20 லட்சம் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டு மில்லியன் கணக்கான மக்கள் அகதிகளாக ஆப்கானிஸ்தானை விட்டு இடம்பெயர காரணமானதும் சோவியத் ஒன்றியம் சிதறுவதற்கான அத்திவாரத்தை இட்டதுமான ஆப்கான் சோவியத் யுத்தம் பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆப்கானிஸ்தானுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான உறவுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. சோவியத்தில் மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி தோற்றம் பெற்று கம்யூனிஸ்டுகளின் புதிய அரசை லெனின் அமைத்தபோது அதனை முழுவதுமாக ஆதரித்ததும் முதன் முதலில் அங்கீகரித்ததும் ஆப்கானிஸ்தான் தான். இந்த சம்பவமானது ஆப்கான் மீதான அதீத கரிசனையை சோவியத்திற்கு ஏற்படுத்தியிருந்தது. இன்றைய தேதியில் இஸ்ரேல் மீது அமெரிக்கா காண்பிக்கின்ற கரிசனைக்கு நிகரான கரிசனையை அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மீது காண்பித்து வந்தது சோவியத் ஒன்றியம். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அதனுடைய வரலாற்றில் தொடர்ந்தும் ஒரு யுத்த பூமியாகவே அது இருந்து வருகின்றது. 1800களில் இருந்து பிரித்தானியாவிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடம்பெற்ற தொடர் யுத்தங்கள், 1919 சுதந்திரத்தின் பின்னர் இடம்பெற்ற மன்னர்களுக்கிடையிலான சண்டைகள் என்று சண்டைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு தேசமாகவே இருந்து வந்தது ஆப்கானிஸ்தான். இருபதாம் நூற்றாண்டில் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அமைத்த முகமது ஜஹீர் ஷா என்பவர் மிகவும் கொடுமையான ஆட்சியை ஆப்கானிஸ்தானில் அரங்கேற்ற ஆரம்பித்திருந்தார். அவரை எதிர்த்து யாருமே பேச முடியாது, பேச மட்டுமல்ல நினைக்கக்கூட முடியாது. அவரின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு யாராவது கனவு கண்டாலே போதும், அந்த நபருடன் சேர்த்து அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழித்துவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பார். முகமது ஜாகிர் ஷாவின் ஆட்சி சுமார் 30 வருடங்கள் நீடித்தது. 20th நூற்றாண்டில்
உலகின் ஒட்டுமொத்த பார்வைகளின் மத்தியிலும் 30 வருடங்கள் எவ்வாறு ஒரு சர்வாதிகார மன்னரால் பகிரங்கமாக கொடுங்கோல் ஆட்சி புரிய முடிந்தது என்கின்ற கேள்விக்கு பதில் சோவியத் யூனியன் தான். யாருமே கைவைக்க முடியாத ஒரு ஆதரவை முகமது ஜாகிர் ஷாவுக்கு வழங்கிக் கொண்டிருந்தது சோவியத் ஒன்றியம். சோவியத் ஒன்றியத்தின் ஆசியுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்த முகமது ஜாகிர் ஷாவின் ஆட்சிக்கு 1973 ஜூலை மாதம் 17 ஒரு புது பிரச்சனை வந்தது. முகமது ஜாகிர் ஷாவின் சகோதரரும் ஜாகிர் ஷாவின் ஆட்சியில் பிரதம மந்திரியாக பதவி வகித்தவருமான முகமது தாவூத் என்பவர் திடீரென்று ஒரு இராணுவ புரட்சியை செய்து முகமது ஜாகிர் ஷாவை துரத்திவிட்டு ஆட்சியை கைப்பற்றினார். ஆப்கான் வரலாற்றில் முதலாவது குடியரசாக ஆப்கானிஸ்தானை மாற்றியும் அமைத்தார். இங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது. அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையேயான பனிப்போரின் ஒரு முக்கிய களமாக ஆப்கானிஸ்தான் அங்குதான் மாற ஆரம்பித்தது. சோவியத் ஒன்றியம் முற்றாக சிதறுவதற்கான அடித்தளமும் அங்குதான் பிரியவும் செய்தது. சோவியத்தின் செல்லப்பிள்ளையான முகமது ஜாகிர் ஷாவின் ஆட்சி கலைக்கப்பட்டது பற்றியோ அல்லது இரவோடு இரவாக முகமது தாவூத் ஆட்சி பீடம் ஏறியது பற்றியோ சோவியத் யூனியன் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் தனது சொல் கேட்டு நடப்பார்கள், நடந்தே ஆக வேண்டும் என்று சோவியத் உறுதியாக நம்பியதால் அந்த ஆட்சி மாற்றம் பற்றி பெரிதாக அது அலட்டிக்கொள்ளவில்லை. முகமது தாவூத்தை பொறுத்தவரையிலும் சோவியத் நட்பு வலயத்தில் அவர் தொடர்ந்து இருக்கவே விரும்பினார். சோவியத் ஒன்றியத்தை நோக்கி தனது நேச கரத்தை நீட்டி சோவியத்தின் செல்லப்பிள்ளையாகவே தன்னை மாற்றிக்கொள்ளவும் தலைப்பட்டார். அந்த காலகட்டத்தில் சோவியத்தின் உதவிகளில்தான் ஆப்கானிஸ்தானின் முழு வாழ்வாதாரமுமே தங்கியிருந்தது. எனவே பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான சாத்தியமே அங்கே இருக்கவில்லை. ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு பிரச்சனை அங்கு உருவானது. அந்த பிரச்சனையை தோற்றுவித்தவர்கள் இஸ்லாமிய மார்க்க தலைவர்கள். பழமைவாத முஸ்லிம் தேசமான ஆப்கானிஸ்தானில் இருந்த மதப்பெரியவர்களுக்கு சோவியத் யூனியன் போன்ற இறை மறுப்பாளர்களுடன் தமது தேசம் குலாவிக் கொண்டிருப்பது அறவே பிடிக்கவில்லை. கம்யூனிஸ்டுகள் அனைவருமே நாஸ்திகர்கள், கடவுள் இல்லை என்று கூறுபவர்கள், சாத்தானின் பிள்ளைகள், இவர்களுடன் எங்கள் தேசம் எப்படி நட்பு பாராட்டலாம்? ஒரு நாஸ்திக தேசம் படியளந்து இறை நம்பிக்கைவாதிகளான ஆப்கான் முஸ்லிம்கள் சாப்பிட வேண்டுமா? இது வெட்கக்கேடு மாத்திரமல்ல, தமது மார்க்கத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமும் கூட. இது ஒரு மோசமான கடவுள் விரோத செயல். இவ்வாறு இறை மறுப்பாளர்கள் போடும் பிச்சையில் பிழைப்பதை விட மரணிப்பது எவ்வளவோ மேல் என்று போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம் மதப்பெரியவர்கள். இவ்வாறு நாஸ்தீகர்கள் என்று அழைக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஆரம்பித்த உணர்வலைகள் காலப்போக்கில் அமெரிக்காவுக்கு சார்பாக மாற ஆரம்பித்தது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கர்களோ கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள். முஸ்லிம்களின் அல்லாதான் கிறிஸ்தவர்களின் பிதா, முஸ்லிம்களின் ஈசா நபிதான் கிறிஸ்தவர்களின் இயேசு கிறிஸ்து. இரண்டு மதத்தவர்களுமே ஆபிரஹாம் என்ற இப்ராஹிமின் வழித்தோன்றர்கள்தான். எனவே நாஸ்திகர்களிடம் கையேந்தி நரகம் போவதை விட கிறிஸ்தவர்களான அமெரிக்கர்களுடன் நட்பு பாராட்டலாம் என்று வாதிட ஆரம்பித்தார்கள் ஆப்கானின் முஸ்லிம் மதப்பெரியவர்கள். முஸ்லிம் மதப்பெரியவர்களின் இந்த நிலைப்பாடு
அமெரிக்க உளவு நிறுவனமான CIA-யின் காதுகளுக்குள் தீனாக வந்து பாய்ந்தது. உடனடியாகவே ஆப்கானில் களமிறங்கிய CIA அங்கு முஸ்லீம் மத பெரியவர்களை வளைத்து போட்டு அவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் அரசியல் பாடங்களும் நடத்த ஆரம்பித்தது. ரகசியமாக இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, திடீரென்று ஆப்கானிஸ்தானில் உதயமான டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தானின் ஜனநாயக கட்சி என்கின்ற ஒரு அமைப்பு, முகமத் தாவூத்தின் ஆட்சியை கலைத்துவிட்டு திடுதிப்பன்று ஆப்கானிஸ்தானின் ஆட்சியை பிடித்துக் கொண்டது. 1978 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 திகதி நடைபெற்ற இந்த புரட்சியின் போது ஆப்கான் இராணுவத்தின் உதவியுடன் தாவூத் முகமத்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் படுகொலை செய்துவிட்டு ஆட்சிக்கட்டில் ஏறினார் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நூர் முகமது தராக். ஜனநாயகம் என்கின்ற பேர் அடையாளத்துடன் ஆட்சியில் அமர்ந்தாலும் அவர் நடத்தியதென்னவோ காட்டாட்சிதான். ஜனநாயகத்தின் பெயரால் ஒருவித சோசலிச நிலைப்பாடுடன் கூடிய கொடுங்கோல் ஆட்சியைத்தான் ஆப்கானிஸ்தானில் அவர் கட்டவிழ்த்து விட்டிருந்தார். பலரை பிடித்து சிறையில் அடைத்தார். எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவர்களையெல்லாம் படுகொலை செய்தார். அத்தோடு ஆட்சிக்கு வந்ததும் வராததுமாக அதுவரை ஆப்கானிஸ்தானின் தேசிய கொடியாக இருந்த இஸ்லாமிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பச்சை கொடியை மாற்றி கிட்டத்தட்ட சோவியத்தின் கொடியை போன்ற ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். இது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை, மார்க்க தலைவர்களை அதிகம் கோபத்திற்குள்ளாக்கியிருந்தது. இவை அனைத்திற்கும் மேலாக ஆப்கான் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து ஆண்களுக்கு நிகரான சுதந்திரம் கொடுத்து அந்த அரசாங்கம் மேற்கொண்ட அறிவிப்பானது மதப்பெரியவர்களை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருந்தது. ஆப்கானிஸ்தானின் நிலங்களையெல்லாம் அரசுடைமையாக்க அந்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி நிலைமையை மேலும் சிக்கலுக்குள்ளாக்கியிருந்தது. தமது பரம்பரை நிலங்களை இழந்த லட்சக்கணக்கான ஆப்கானியர்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட ஆரம்பித்திருந்தார்கள். அவர்களது ஆயுத போராட்டம் என்பது அரசுக்கு எதிரானது என்றில்லாமல் வழிப்பறை கொள்ளைகள் ரூபத்திலும் அமைந்திருந்தது. அமெரிக்கா எதிர்பார்த்திருந்த தருணம் இதுதான். உடனடியாகவே புரட்சியாளர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து தீவிர ஆயுத பயிற்சிகளை வழங்கி தேவையான ஆயுதங்களையும் வழங்க ஆரம்பித்தது. மிக குறுகிய காலத்தில் ஒரு தெளிவான புரட்சிக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அழகாக திட்டமிட்டு செய்திருந்தது CIA. அமெரிக்காவின் CIA-க்கு ஒரு விடயம் நன்றாக தெரிந்தது. ஆப்கானிஸ்தான் ஆட்சிக்கு உதவ எப்படியும் சோவியத் யூனியன் தனது மூக்கை நுழைக்கும் என்று அமெரிக்காவின் CIA-க்கு நன்றாகவே தெரியும். அப்படி சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைகின்ற போது தீர்த்து வைக்கப்பட வேண்டிய சில பழைய கணக்குகளை தூசு தாட்டி அவர்களுக்கு காண்பிக்க தயாரானது அமெரிக்கா. அமெரிக்கா நினைத்தபடிதான் அனைத்துமே நடந்தன. அமெரிக்காவின் CIA அமைப்பினால் கொம்பு சீவி விடப்பட்ட ஆப்கான் பழமைவாதிகள் அரசுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டார்கள். ஆப்கானை ஆண்டு கொண்டிருந்த ஜனநாயக அரசோ அலறி அடித்துக் கொண்டு சோவியத் யூனியனிடம் உதவி கேட்டு ஓடியது. இவை அனைத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் ஒரு மனிதர். அவர்தான் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன். ரீகனின் சிரிப்புக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தன, பல கணக்குகளும் இருந்தன. கணக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது கொரிய யுத்தத்திலும் வியட்நாம் யுத்தத்திலும் அமெரிக்க படைகள் வரலாற்று தோல்விகளை சந்திக்க சோவியத் யூனியன் செய்த காரியங்களுக்கான கணக்குகளை திருப்பிச் செலுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருந்தது.
காரணங்கள் என்று பார்க்கின்ற போது, இந்த விதத்திலாவது இஸ்லாமிய தேசங்களின் எதிரியாக சோவியத் ஒன்றியத்தை உருவகப்படுத்திவிட வேண்டும் என்ற காரணம் அமெரிக்காவுக்கு இருந்தது. இஸ்லாமிய அடிப்படைவாத போராளிகளுக்கு எதிராக கடவுள் மறுப்பு தேசமான சோவியத் அவர்களை அழிக்க வருகின்ற போது, இஸ்லாமிய தேசங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆப்கானிஸ்தானுக்கு வரும். ஆப்கானிஸ்தான் என்பது சோவியத்திற்கும் இஸ்லாமிய உலகிற்கும் இடையிலான ஒரு சண்டை களமாக இருக்கும் என்பதுதான். எப்படியாவது ஆப்கான் மண்ணில் சோவியத் படைகளை அமெரிக்கா வலிந்து இழுப்பதற்கான காரணம். அமெரிக்கா நினைத்தபடிதான் அனைத்துமே நடந்தது. ஆனால் அமெரிக்கா எதிர்பார்த்தது போன்று அனைத்து இஸ்லாமிய தேசங்களும் ஆப்கானிஸ்தானுக்கு வந்ததோ இல்லையோ, ஒரேயொரு சவுதி அரேபிய இஸ்லாமிய இளைஞன் ஆப்கானிஸ்தானுக்கு வருகை தந்திருந்தார். அவ்வாறு அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு வருகை தந்த அந்த சவுதி அரேபிய இளைஞன் அடுத்த பல தசாப்தங்களுக்கு இந்த பூமி பந்தை கலக்கப் போகின்ற நபராக வரம் பெறுவார் என்று அந்த நேரத்தில் அவருக்கு தெரியுமோ தெரியாது. சோவியத் ஒன்றியத்திற்கு மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு கூட அந்த இளைஞன் சிம்ம சொப்பனமாக இருக்கப் போகின்றார் என்று அந்த நேரத்தில் அமெரிக்கா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாது. அந்த இளைஞனின் பெயர் பின் லேடன், ஒசாமா பின் லேடன். உலக வரலாற்றில் மிகப்பெரியதொரு தோல்வியை சோவியத் ஒன்றியம் சந்தித்த ஆப்கான் யுத்தம் பற்றியும், அந்த யுத்தத்தில் சோவியத்தை வீழ்த்தி பழிவாங்குவதற்காக அமெரிக்கா செய்த சதிகள் பற்றியும் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரும் வல்லரசுகள் களமாடிய ஆப்கான் யுத்தத்தில் உலகத்தின் அமைதி என்பது எவ்வாறு சின்னாபின்னப்படுத்தப்பட்டது என்கின்ற யதார்த்தம் பற்றியும் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.